பிரித்தானியாவில் உணவகங்களிலும் மதுக்கூடங்களிலும் செயல்பாட்டு நேரம் குறைப்பு பிரித்தானியாவில் உணவகங்களும் மதுக்கூடங்களும் ஊழியர்களின் வேலை நேரத்தை குறைக்க வேண்டிய நிலையில் ஏற்பட்டுள்ளது பிரித்தானியாவில் விருந்தோம்பல் துறையானது செயல்பாட்டு செலவுகளில் கணிசமான அதிகரிப்புடன் போராடி வருகிறது இது ஊழியர்களின் நேரத்தை குறைக்கவும் உணவகங்கள் மற்றும் பார்கள் திறக்கும் நேரத்தை குறைக்கவும் வழிவகுக்கிறது வருடாந்திர செலவில் ஏற்பட்டுள்ள மூன்று தசம் நான்கு மில்லியன் பவுண்ட் அதிகரிப்பை சமாளிக்க அவ்வாறு செய்யப்படுவதாக துறையின் வர்த்தக பிரிவு தலைவர் கூறினார் அதிகளவில் செலவுகளை சமாளிக்கும் செயல்பாட்டு நேரங்களும் குறைக்கப்படுவதாக யூகே ஹாஸ்பிட்டாலிட்டியின் தலைமை நிர்வாகி கேட் நிக்கல்ஸ் கூறினார் மார்ச் முதலாம் தேதி முதல் பிரித்தானியாவில் குறைந்தபட்ச சம்பளங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகரிப்புகள துறையின் ஒட்டுமொத்த சம்பளத்தை மூன்று தசம் இரண்டு பில்லியன் பவுண்டுக்கு உயர்த்தும் தனது ஊழியர் அணியை அதிகம் சார்ந்திருக்கும் துறை என்பதால் வேலை செலவுகள் செயற்பாட்டு செலவுகளை விட பாதி மடங்குக்கு மேலாக உள்ளது என்று யூகே ஹாஸ்பிட்டாலிட்டி கூறியது அதிகமான சம்பளங்கள் பணவீக்க நெருக்கடிகளை கூட்டுமா என்பதை இங்கிலாந்து வங்கியின் நுணுக்கமாக கவனித்து வருகிறது இதற்கு இடையே வெளியில் சாப்பிடுவதும் பானம் அறந்துவதும் குறைந்துவிட்டதாக திருவார்டி நிக்கல்ஸ் குறிப்பிட்டார் மக்கள் வாழ்க்கை செலவுகள் அதற்கு காரணமாகியுள்ளது என்று அவர் கூறினார்